या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्या च होत्री यद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्य विश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वस्ताभिरष्टाभिरीशः. சகுந்தலாவுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக அனசூயாவும் பிரியம்பதாவும் இருக்கா. அந்த சமயத்தில் ரிஷிகுமாரர்கள் ரெண்டு பேரும், அப்போ பிரியம்பதா சொல்கிறா அந்த காட்டில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை வச்சு ஆபரணோச்சிதம் ரூபமும் ரூபம் ஆசிரம சுலபைஹி பிரசாதனைஹி விப்ரகாரியதே. உனக்கு நான் வந்து அலங்காரம் பண்ணுறேன், எப்படி ஆபரணங்கள் எந்த இடத்துல இருக்குமோ அது மாதிரி லெட் மீ ஃபேஷன் வித் த திங்ஸ் தட் ஐ ஃபைண்ட் இன் த ஃபாரஸ்ட். அப்போது வந்து ரெண்டு ரிஷிகுமாரர்கள் உள்ள வரா, என்டர் பண்ணி அலங்காரங்கள் கையில் எடுத்துட்டு வராதா, ஆபூஷணங்கள் எல்லாத்தையும். ரிஷிகுமாரம் இதம் அலங்கரணம் அலங்கிரியதாம் அத்ர பவதி. இதம் அலங்கரணம், இந்த ஆபரணங்கள் கையில இருக்கு, இதை வச்சுட்டு நீங்க அலங்காரம் பண்ணணும். சர்வா விலோக்கிய விஸ்மிதாக, ஆச்சரியத்தோடு அந்த அலங்காரங்களை பார்க்கிறார். கௌதமி வத்ச நாரத குத ஏதது, எங்கிருந்து வந்திருக்குது? பிரதமஹ தாத காஷ்யப பிரபாவா, அவருடைய பிரபாவத்தினால வந்திருக்கு. கௌதமி கிம் மானசி சிருஷ்டி, மனசிலிருந்து அவர் உற்பத்தி பண்ணாரான்னு கேட்கிறார். எங்கிருந்து வந்ததுன்னா அதனுடைய சோர்ஸ் என்னன்னு கேட்கறச்சு, அவருடைய பிரபாவத்தினாலன்னா அவரே உற்பத்தி பண்ணாரா? சித்திகின்னு சொன்னமா சிருஷ்டிகின்னு, சித்திகி மனசனுடைய ஒரு சித்தின்னு பலனாக இருக்கக்கூடியதா அல்லது மனசனால சிருஷ்டிச்சதா, அப்படி இருக்கலாம், ரெண்டுமே ஓகேதான். நகலு ஸ்ரூயதாம் தத்ர பவதா வயம் ஆஜ்ஞாப்தாஹ சகுந்தலா ஹேதோஹு வனஸ்பதிப்யா குசுமானி ஆஹரத இதி தத இதானீம். நகலு இல்ல இல்ல, அவருடைய மனசனுடைய சிருஷ்டியெல்லாம் இல்ல, ஸ்ருயதாம் கேளுங்கோ, தத்ர பவதா காஷ்யபர்னால வயம் ஆக்ஞப்தாக நாங்கள் இது ஆக்ஞ பண்ணப்பட்டிருக்கோம். சகுந்தலா ஹேதோஹோ வனஸ்பதிப்யா குசுமானி ஆஹரத, அந்த மரங்கள் டேர்ந்து சகுந்தலாவுக்காக, சகுந்தலாவுக்கு அலங்காரம் செய்வதற்காக மரங்களிடமிருந்து வனஸ்பதிப்யா குசுமானி ஆஹரத புஷ்பங்களை எடுத்துட்டு வா. தத இதானியும் ஆகையினால நாங்கள் அந்த மரத்துக்கிட்ட போனோம், அந்த மரங்கள் கொடுத்தது கொடுத்ததுங்கிறச்சு, அந்த மரங்கள்லாம் அந்த தேவதா பிரபாவத்தினால ஒரு அலங்காரங்களாவே கொடுத்தது. க்ஷௌமம் கேனசித் இந்து பாண்டு தருணா மாங்கல்யம் ஆவிஷ்கிருதம் நிஷ்கியூதரணோபோக சுலப லாட்சாரச கேனசித் அந்நேபிய வனதேவதா கரதலைஹி ஆபர்வ பாகோத்திதைஹி தத்தான்யாபரணானி ஒரு மரம் அங்க போய் மரத்துக்கிட்ட எல்லாம் நின்னுட்டு சகுந்தலாவுக்காக புஷ்பங்கள் எடுக்கணுங்கிறச்சு, அந்த சமயத்துல ஒரு மரம் என்ன பண்ணிது, அப்படியே வெண்மையா சந்திரனை போல வெள்ளையா இருக்கக்கூடிய மங்களகரமான வெண்பட்டை கொடுத்தது, பட்டு வஸ்திரம் அவளுக்கு, அதை கொடுத்தது ஒரு மரம். இன்னொரு மரம் வந்து இந்த லாட்சாரசம், அதாவது காலுக்கு போடுற அந்த பூச்சு வந்து மருதாணி மாதிரி, அதை வந்து இன்னொரு ஒரு மரமானது கொடுத்தது. மற்ற தேவதைகள் எல்லாமே புஷ்பங்கள் கிசலயம் தந்த தளிர் போல இருக்கக்கூடிய ஆபரணங்களை அப்படியே தன்னுடைய சாக்கையை நீட்டிண்டு கொடுத்தது. கை அந்த சாக்கைங்கிறது தான் அதுக்கு கை, அந்த கை மூலியமா தளிர் போல இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களை கொடுத்தது. ஸோ ஆபரணங்களையே கொடுத்தா அந்த வனஸ்பதி வன தேவதைகள் எல்லாருமே. இங்க என்ன, கேனச்சித்து தருணா ஏதோ ஒரு மரத்தினால் இந்து பாண்டு சந்திரனை போல் வெண்மையான க்ஷௌமம் ஒரு வெண்பட்டானது, மாங்கல்யம் க்ஷௌமம் மங்களகரமான ஒரு க்ஷௌமம் வெண்பட்டு, அந்த வெண்பட்டானது ஆவிஷ்கிருதம் கொடுக்கப்பட்டது. அடுத்தது கேனச்சித்து இன்னொரு ஒரு மரத்தினால சரண உபபோக சுலபா லாட்சாரசா நிஷ்சூதா. சரண உபபோக சுலபா, சரண காலினால் உபபோக அனுபவிக்கத்தக்க அனுபவிப்பதற்கு ஒரு சுலபமாக இருக்கக்கூடிய, அதாவது ஈஸி ஸ்டேட்டு. வெறும் பொடியா இருந்ததுன்னா பொடியை வந்து ஜலம் போட்டு குழச்சு கிழிச்சு அந்த மாதிரி பண்ணறதுக்கு இல்லை, அப்படியே நேர
எடுத்தா காலில் அப்படியே சுலபமாக போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு லாக்ஷா ரசகா இந்த காலில் போட்டுக்கிற பூச்சானது நிஷ்டியூதகா கொடுக்கப்பட்டது. இந்த நிஷ்டியூதங்கிற வார்த்தை வந்து துப்புறதுன்னு லிட்ரல் மீனிங். அது வந்து எப்போ அஸ்லீலம்னா துப்புறதுங்கிற அர்த்தத்திலேயே நம்ம வந்து உபயோகப்படுத்தினோம்னா, அதாவது மரம் துப்பித்து ஆர் இவா துப்பினா அந்த மாதிரி ஸ்பிட்டுங்கிற லிட்ரல் சென்ஸில் எடுத்துட்டோம்னா அது வந்து அஸ்லீலம்ங்கிற ஒரு தோஷம். நிஷ்டியூத உத்கீர்ண வாந்தாதி கௌண விவருத்தி வியபாசிரயம். அதே லட்சணையாக நம்ம எடுத்துட்டோம்னா நிஷ்டியூதங்கிற அந்த துப்புறதுங்கிற மீனிங் வந்து வாச்சியார்த்தம், அதை நெகேட் பண்ணிட்டு கொடுத்தது அப்படிங்கிற லட்சியார்த்தத்துக்கு எடுத்துக்கிறச்சு அது வந்து அஸ்லீலமாக ஆகாது. மரம்ங்கிறதுனால மரம் நேரம் அப்படி கொடுக்காது, மரம்லேருந்து கசியற அந்த ஒரு ரசத்தை எடுக்கிறாங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். அதனால் அது லட்சணையாக அதுக்கு போகிறது கொடுக்கறதுங்கிற அர்த்தத்துக்கு. ஸோ இந்த அதி நிஷ்டியூத உத்கீர்ண வாந்தாதி கௌணவிருத்தி வியபாசிரயம், கௌணவிருத்திங்கிறச்சு லட்சணையாக இருந்ததுன்னால் அதிசுந்தரம், ரொம்பவும் அழகாக இருக்கும். அந்யத்ர தூ கிராமிய பக்ஷம் விகாகதே. காவியாதர்சத்தில் வெறும் கிராமியம்னு சொல்லிடுறார், அது வந்து அஸ்லீலம்ங்கிற தோஷம் வந்துடுறது காவியத்துக்கு. ஸோ இங்கே கேனச்சித்து வேறு ஒரு மரத்தினால் என்ன பண்ணப்பட்டது, சரண உபபோக சுலபகா காலினால் அனுபவிக்க சுலபமாக இருக்கும் லாக்ஷா ரசகா அந்த பூச்சானது நிச்சயூதாக கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்யேபியா வனேபியா வனதேவதா கரைய தல் அந்யேபியா மற்ற மரங்களிலிருந்து. ஸோ அந்யேபியா தருபியா தத் கிசலய உத்பேத பிரதித்வந்திபிகி வனதேவதா கரத்தலைகி ஆ பர்வபாக உத்திதைகி ஆபரணானி தத்தானி. ஸோ அந்யேபியா மற்ற மரங்களிலிருந்து வனதேவதா கரத்தலைகி ஆபரணானி தத்தானி, வனதேவதைகளினுடைய கைகளினால் அந்த ஆபரணங்கள் கொடுக்கப்பட்டன. எது ஆ பர்வ பாக உத்திதைகி, என்னமோ அந்த இது வந்து கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது ஆ பர்வ பாகங்கிறச்சு அந்த மணிக்கட்டு இருக்குல்ல, பர்வ பாகங்கிறது இந்த எல்போ, எல்போலேருந்து எல்போ வரையில் அப்படியே வியாப்தமா இருக்கக்கூடிய ஆபரணங்களை அப்படி கொடுத்தது, அதாவது ஏராளமான ஆபரணங்கள் கொடுத்ததுன்னு அர்த்தம். அந்த ஒவ்வொரு ஆபரணமும் பல்லவ பிரதித்வந்திபிகி, பல்லவத்தோட தளிர்களோடு அது வந்து சண்டை போடுற மாதிரி இருக்குது. இட் இஸ் ஆஸ் இஃப் இட் இஸ் ரைவலிங். ஸோ இது வந்து பல்லவங்கள் போல் இருக்கக்கூடிய ஆ பர்வ பாக என்ன போட்டிருக்கு, ஆ பர்வ பாக உத்திதைகி, உத்திதைகினா எழுந்ததுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மணிக்கட்டு பிரதேசத்திலிருந்து எழுந்தது ஒரு மரத்துன்னு, மரத்தை வந்து மர தேவதான்னு நினைச்சுட்டோம்னா அந்த ஒவ்வொரு மரத்தினுடைய நோட்ஸ் வந்து இந்த எல்போ மாதிரி இருக்கு, அந்த நோட்ஸில் தான் வந்து உங்களுக்கு அந்த தளிர்கள் உண்டாகும் இல்லையா. அது வந்து இப்போ அடிபாகத்தில் உண்டாகாது. ஸோ ஒவ்வொரு சாக்கையினுடைய நோட்ஸில் அங்கங்கே அந்த தளிர்பாகம் உண்டாகும். ஸோ அப்படி இமேஜின் பண்ணிக்கணும். அப்போ அது வன தேவதாவாக இருந்ததுன்னா முழங்கை வரையில் வியாபித்து இருக்கக்கூடிய அலங்காரங்களை, ஆபரணங்களை அப்படியே கை முழுக்க எடுத்து கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த ஒவ்வொரு ஆபரணமும் தளிர் போல பார்க்கறதுக்கு இருந்தது, தளிர்களுக்கு ஒப்போ இருந்த ஆபரணங்கள். ஸோ அந்யேபியா மற்ற மரங்களிலிருந்து தத்கிசலைய உத்பேத, அந்த தளிர்னுடைய உத்பேத உண்டுதல், அது அப்படியே ஸ்ப்ரவுட் ஆகி வெளில வருது, அந்த அதோட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கான். அதுடன் போட்டி போடுகின்ற வனதேவதா கரதலைகி ஆ பர்வபாக உத்திதைகி மணிக்கட்டு வரையில் வைத்த வனதேவதா கரதலைகி, வனதேவதா அந்த காட்டு தேவதைகளினுடைய கைகளால் ஆபரணானி தத்தானி, அந்த ஆபரணமானது கொடுக்கப்பட்டது. இங்க ரெண்டு உபமா இருக்கு. முதல்ல வந்து இந்து பாண்டு க்ஷோமம்ங்கிறது ஃபர்ஸ்ட், சந்திரனை போல வெண்மையான ஒரு வெண்பட்டு. அடுத்தது கிசலைய பிரதித்வந்தினி ஆபரணானி, தளிர்களோட சண்டப்பது சண்டை போடுறது ஓர் போட்டியிடுகின்ற ஆபரணங்கள், அந்த இடத்துல உபமா. ஓகேயா, க்ஷோமம் கேனச்சித் இந்து பாண்டு தருணா மாங்கல்யம் ஆவிஷ்கிருதம் நிஷ்டியூதச்சரணோபோக சுலபா லக்ஷாரசக்கேனச்சித் அந்யேபியோ வனதேவதா கரதலைஹி ஆபர்வபாகோத்திதைஹி
தத்தானி ஆபரணானி தத் கிசலய உத்பேத பிரதித்வந்திபிகி. ஓகேயா? நெக்ஸ்ட் அந்யேபியான்றது எதை சொல்றது? அந்யேபியா தருப்பியா, மற்ற மரங்களிலிருந்து இந்த, இப்போ ஒரு மரம் வெண்பட்டு கொடுத்தது, இன்னொரு மரம் லாட்சாரசம் கொடுத்தது, மற்ற மரங்கள்னா என்ன பண்ணிதுன்னா இந்த வனதேவதா எல்லாமே அந்த மரங்கள்லேருந்து எடுத்து கொடுத்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு இட்ஸ் ஆஸ் அ ரெப்ரசன்டேஷன், இந்த வனதேவதாவனுடைய கை மூலியமாக இந்த மற்ற மரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஆபரணங்கள் இந்த வனதேவதா அப்படியே ஒரு கூட்டமா குவியலா எடுத்து கொண்டு வந்து கொடுத்த மாதிரி இருந்தா, கொடுத்தா வனதேவதைகள் கொடுத்தா எங்க இருந்துன்னா மற்ற மரங்களிடமிருந்து வாங்கி கொடுத்தா. அப்போ இந்த வனதேவதா தான் வந்து இந்த ஆபரணம் எல்லாம் போட்டு இருக்காளா? ஆ பர்வ ஆபரண இல்ல அவ போட்டுக்கல, என்னன்னா ஆபர்வ உத்தி தைகின்னு சொல்றச்சு ஒரு அந்த மணிக்கட்டு வரையில் இருக்கக்கூடியது அந்த ஆபரணங்கள். மரத்தோட மணிக்கட்டு. ஆமா, மன மரத்தோட மணிக்கட்டு. ஸோ மரத்தையே நம்ம தேவதையா பாவிக்கிறதுனால ஒரு தேவதையினுடைய மணிக்கட்டு வரையில் கையில நம்ம வந்து வெறும் ஒரு ரெண்டு மாலை எடுத்துட்டு வரல, அந்த எல்போ வரையில் வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு ஆபரணங்கள் அப்படின்னா ஏராளம், ஆபரணத்தினுடைய ஏராளம் நமக்கு துவனிக்கிறது இல்லையா? எவ்வளவு ஒரு ஸ்னேகம் இருந்தா அவ்வளவு ஆபரணங்கள் அவ கொடுப்பா, அந்த ஸ்னேகம் உனக்கு வந்து தெரியறது அந்த இடத்துல. இன்னும் அது ஃபிட் ஆகல உனக்கு? ஓகே. சோ வனதேவதா மரத்திலிருந்து எடுத்து கொடுத்தா. ஆமா, அது ஆக்சுவலி அந்யேபியாங்கிறத விட அந்யைகின்னு இருந்ததுன்னா மற்ற மரங்கள் என்னால் கொடுக்கப்பட்டது, ஆனா மற்ற மரங்கள் கொடுத்தன அப்படிங்கறச்சே உனக்கு மற்ற மரங்கள் வனதேவதையினுடைய கை மூலியமாக கொடுத்தன. ஸோ மற்ற மரங்களிலிருந்து வனதேவதா கைகளினால் கொடுக்கப்பட்டன அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். கன்ஸ்ட்ரக்ட் இஸ் அ லிட்டில் பிட் என்ன சொல்றது, ஆர்கேயிக்கா இருக்குல்ல, புரியறதுக்கு கொஞ்சம். அப்புறம் பிரியமதா. பிரியமதா சகுந்தலாம் விலோக்கிய ஹலா அனயா அபியுபபத்யா சூசிதா தே பர்து கேஹே அனுபவிதவ்யா ராஜலக்ஷ்மி. ஸோ உன்னுடைய இந்த ஒரு அபியுபபத்தியா இதை அடைந்ததன் காரணமாக இந்த, அதாவது இந்த ஆபரணங்கள் எல்லாம் உனக்கு வந்திருந்தது, இதுல இருந்து என்ன தெரியறது, தே பர்த்துஹு கேஹே உன்னுடைய கணவன் வீட்டில் ராஜலக்ஷ்மிஹி அனுபவித்தவ்யா, ராஜ்ய லக்ஷ்மியே நீ வந்து செல்வத்தை அனுபவிக்க போறேங்கிறது இது உனக்கு சூச்சகம் பண்றது. சகுந்தலா வீடாம் ரூபயதி. பர்த்துஹு கேஹே ராஜலக்ஷ்மின் உடனே அவளுக்கு வந்து வெட்கம். பிரதமஹ கௌதமா ஏஹி ஏஹி அபிஷேகோத்தீர்ணாய காஷ்யபாய வனஸ்பதி சேவாம் நிவேதயாவஹ. இது வந்து கஷ்யபருக்கு இன்னும் தெரியாது, கஷ்யபர் வந்து இதை மாத்திரம் நீ அலங்காரணம் எடுத்துட்டு போ அப்படின்னு தான் சொன்னார் இல்லையா, வயம் ஆக்ஞப்தாக வனஸ்பதிபியாக குசுமானி ஆகரத இது. இங்கே இவா புஷ்பங்கள் போய் எடுக்க போகிற சமயத்தில் எல்லாமே கடைச்சுடுத்துங்கிறத போய் காஷ்யப்பர்கிட்ட இப்போ சொல்லி ஆகணும். அதனால் ஏகி ஏகி அபிஷேக உத்தீர்ணாய காஷ்யப்பாய, அபிஷேக குளிச்சுட்டு வெளியில் வர்ற காஷ்யப்பர்கிட்ட நம்ம போய் வனஸ்பதிகளினுடைய சேவை, மரங்களினுடைய சேவையை சொல்லலாம். இது நிஷ்கிராந்தோ. போட்டிருக்குல்ல. அயே அனுபயுக்த பூஷணோயம் ஜனஹ சித்திரகர்ம பரிச்சயேன அங்கேஷு தே ஆபரண விநியோகம் குருவஹ. இது அனசூயா தான், இதை சக்கியம்னு போட்டுக்காத. சித்திரத்துல பார்த்திருக்கிற மாதிரி நான் வந்து அனுபயுக்த பூஷணா அயம் ஜனஹா, இந்த ஜனம் தட் இஸ் தன்னை பத்தி சொல்லிக்கிறா, எனக்கு வந்து நான் ஆபூஷணங்களே நான் வந்து யூஸ் பண்ணதில்லை, அனுபயுக்தம் உபயோகப்படுத்தினதில்லை. சித்திரகர்மசு சித்திரங்கள் இருக்கிற இடத்துல பரிச்சயேனா அதை பார்த்ததுனால அங்கேஷு எந்தெந்த அங்கங்கள்ல உனக்கு எந்தெந்த ஆபரணத்தை போடணும்னுட்டு ஏதோ படத்துல பார்த்ததை வச்சுட்டு நான் இப்ப போடுறேன் உனக்கு அப்படிங்கிற. ஏன் இதை வந்து அனசூயாங்கிறதுக்கு பர்டிகுலரா சொல்றேன்னா, பிரியம்பதா முந்தின லைன்ல என்ன சொன்னா, ஆபரண உச்சிதம் ரூபம் ஆசிரம சுலபைஹி பிரசாதனைஹி விப்ரக்ய விப்ரகாரியத்தேன்னா, அப்போ ஆபரணங்கள் எப்படி இருக்கணும்
அதை எப்படி ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய புஷ்பத்தெல்லாம் வச்சுட்டு எப்படி அந்த ஆபரணத்தை பண்ணணும், எங்கே போடணுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. வேற அனசூயாவுக்கு தெரியாது. அந்த தெரியாதுங்கிற அந்த டிஃப்ரென்ஸை இங்கே பார்க்கணும் இல்லையா. அதனால ஆபரண விநியோகம் குருவஹா, உனக்கு எப்படி பண்ணணுமோ அந்த சித்திரத்தை பார்த்து நான் யோசிச்சு ஒரு மாதிரி உனக்கு போடுறேன். சகுந்தலா, ஜானே வாம் நைபுண்யம் உங்களோ நைபுணம். நைபுணம், உங்களுடைய நிபுணத்துவம் எனக்கு தெரியும், அதனால நீங்க பண்றபடி பண்ணுங்கோ. உபே நாட்டியேன அலங்குருதா ததப் பிரவிசதி ஸ்நானோத்தீர்ணஹ காஷ்யபஹ. ஸ்நானம் உத்தீர்ணா, குளிச்சுட்டு எழுந்து அங்க உள்ள வரப்போறார். பட் முதல்ல அவர் வரார் காஷ்யபர் தனியா நின்று சொல்றாரு. இது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்லோக சதுஷ்டயம் இப்ப வர்றது. ஆமா. யாஸ்யதி அத்ய சகுந்தலா இதி ஹிருதயம் சம்ஸ்பிருஷ்ட முத்கண்டயா கண்டஸ்தம்பித பாஷ்ப விருத்தி கலுஷ சிந்தாஜடம் தர்சனம் வைக்லவ்யம் மமதாவ தீதிருஷமிதம் ஸ்னேஹாத் அரண்யௌகசக பீட்யந்தே கிரஹிணஹ கதம் ந தனயா விஸ்லேஷ துக்கைஹி நவைஹி. கதம் நங்கிறத விட கதம் நூ போட்டுக்கோ. ஓகே, திருப்பதி கொடுத்ததுல கதம்னு தனையா விஸ்லேஷ துக்கைர் நவைஹி யாஸ்யத்யத்ய சகுந்தலேதி ஹிருதயம் சம்ஸ்பிருஷ்டம் உத்கண்டயா. இன்னைக்கு அவ கிளம்ப போறா அப்படிங்கிற விஷயம் கேட்ட உடனேயே, அதாவது அது அது தெரிஞ்ச உடனே, தெரிஞ்ச மாத்திரத்துல என்னுடைய மனசானது உத்கண்டயா சம்ஸ்பிருஷ்டம், ஒரு துக்கம் விரகம்ங்கிறது. அதாவது இப்போ யாரு சொல்றாருங்கிற பேக்ரவுண்ட் அங்க இருக்கணும். அதாவது நைஷ்டிக பிரம்மச்சாரி எப்படி எப்படி எல்லாம் அவரை வந்து முன்னாடி ஒரு ஒரு பூர்வ பீடிகை ஃபர்ஸ்ட் அங்கத்துல போட்டாலோ, அவரை பத்தி என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தை படிக்கிறச்சு சகுந்தலா யாஸ்யதி, போக போறா, இப்போ போயிட்டா இல்ல போயின்னு இருக்கா இல்ல போக போறான்னு ஃபியூச்சர்ல சொல்றார். போக போறாங்கிறது தெரிஞ்ச மாத்திரத்திலேயே எனக்கு வந்து என் மனசுல வந்து ஒரு துக்கம்ங்கிறது ஏற்படுறது. அது மாத்திரம் இல்ல, கண்டஸ்தம்பித பாஷ்ப விருத்தி கலுஷஹா சிந்தாஜடம் தர்சனம். அந்த கண்டஹா கழுத்துல வந்து அந்த பாஷ்பம் ஜலம் வந்து கண்ணீர் விழணுங்கிறதுக்கு பதில் அது அப்படியே தொண்டையை அடைக்கிறதான் துக்கம். ஸ்தம்பித பாஷ்ப விருத்தி கலுஷஹா, அந்த கண்டஹாங்கிறச்சே கண்டஸ்வரஹா, நான் பேசுறச்சேயே எனக்கு வந்து என்னுடைய கண்டஸ்வரம்ங்கிறது ஒரு தழுதழுத்த குரலோட இருக்கு. என்னத்தினால கலுஷஹா, கலுஷஹா கண்டஸ்வரஹா, ஏன் ஸ்தம்பித பாஷ்ப விருத்தி, அந்த துக்கம் ஆர் அந்த கண்ணீருங்கிறது ஸ்தம்பிதம், மனசு அந்த தொண்டையில வந்து அப்படியே நிக்கிறது, அது வந்து ஒரு தழுதழுத்த குரலா மாறிடுத்து என்னுடைய கண்டஸ்வரம்ங்கிறது. சிந்தாஜடம் தர்சனம், ஏதோ வெறிச்சோடி பார்த்துட்டு இருக்கான் போமோல்லியோ, என்னன்னே தெரியாத அப்படி எதையோ யோசிச்சுண்டு ஒரு சிந்தாஜடம் தர்சனம். அந்த பார்வை பார்த்தோம்னா நம்மளை பார்த்துட்டு இருக்க மாட்டான், கண்ணு என்னமோ நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அந்த மனசு வந்து அந்த சக்ஷுரேந்திரியத்தோட அங்க ஒரு சம்யோகம் இருக்காது. அதனால என்ன ஆகும்னா பார்க்கறான் ஆனா கிரகிக்கல, அதுதான் சிந்தாஜடம். சிந்தா ஏதோ கவலையினால பார்த்துட்டே இருப்போம் ஆனா என்ன பார்க்கறோங்கிற விஷயத்த கிரகிக்க மாட்டோம். பல பேருக்கு கவலை மனசுல இருந்துட்டே இருக்கிறச்சே இல்லை, அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது குழந்தையே பார்த்துட்டு இருப்பா ஆனா குழந்தை பண்ற விஷயம் கிரகிக்க மாட்டா மனசுல. அதுக்கு சிந்தா ஜடம், கவலையினால அப்படியே ஜடத்தன்மையை அடைந்த ஒரு பார்வை தர்சனம். கண்டஸ்தம்பித பாஷ்ப விருத்தி கலுஷஹா சிந்தா ஜடம் தர்சனம். வைக்லவ்யம் மம தாவது, மமங்கிறச்சே என்ன ஒரு இது, அவருக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கணும், அந்த மனோதைரியம் இல்லையா. நீதி சதகத்துல இது படிப்போமே, பிரகிருதி சித்தம் இதம் ஹி மகாத்மனாம்ங்கிறச்சே விபதி தைரியம் அது அபியுதய க்ஷமா எல்லாமே சொல்லும். அந்த மாதிரி ஒரு மகாத்மான தன்னை வந்து ஒரு இந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு தபஸ் ஆச்சரணம் பண்ணக்கூடிய ஒருத்தர் மம ஈத்ருஷம் தாவது வைக்லவ்யம், எனக்கு இப்படி ஒரு விகலதா, எந்த ஒரு இந்திரியங்களும் செயலிழந்து போய் இருக்குன்னா. அப்போ அரண்யோகசகா, மமாங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் போடுறார், அரண்யோகசகா மம தாவது ஈத்ருஷம் ஸ்னேகாத்து, வெறும் ஒரு ஸ்னேகத்தினால, ஏதோ நம்ம வந்து அந்த குழந்தைய பார்த்தோம் வளர்த்தோங்கிற ஒரு ஸ்னேகத்தினால காட்டுல வசிக்கக்கூடிய நமக்கே இந்த மாதிரின்னா. அப்போ
பீட்யந்தே கிரகிணா கதம்னு தனையா விஸ்லேஷ துக்கைர் நவைஹி, தனையா விஸ்லேஷ துக்கைஹி நவைஹி தனையா விஸ்லேஷ துக்கைஹி. குழந்தை வந்து தன்னை விட்டு போகிறா அப்படிங்கிற அந்த ஒரு துக்கத்தினால கிரகிணகா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் கதம்னு பீட்யந்தே, அவளுக்கு எப்பேற்பட்ட எப்படி ஒரு ஒரு துக்கமானது அவளை வந்து வருத்தப்படுத்தும், அப்படியே வாட்டு மொழியும் அந்த துக்கம்ங்கிறது, அவள்லாம் எப்படி பொறுத்துக்கிறாளோ என்னால் முடியலையேங்கிற. எனக்கே இந்த மாதிரி இருக்கிறச்சே, ஆஃப்டர் ஆல் அரண்ய ஊக்கசகா, அரண் வீடை வீடே எனக்கு இங்கே, இது அரண்ய ஊக்கசகாங்கிறது வந்து கிரகஸ்தாசிரமத்தை அனுபவிச்சுட்டு வானப்பிரஸ்தத்துக்கு வந்தவா இல்லை, இந்த காடே தான் எனக்கு வீடு, நான் ஒரு வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் திருப்பி இந்த இடத்துல வந்து நான் தங்கிட்டு இருக்கேங்கிறது இல்லை, இந்த காடு தான், இங்கே தான் பிறந்து இங்கே தான் நான் இருந்தவன், எந்த ஒரு விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாத நான் வந்து பழகியிருக்கேன், எனக்கே இப்போ கலந்தையாச்சவன் இல்லை, யாஸ்யதி போக போறாங்கிற ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனேயே என் மனசுல இப்பேற்பட்ட ஒரு ஹிருதய, வெறும் சாதாரண ஹிருதய வைக்லவ்யம் மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் சொல்றார். ஹிருதயம் உத்கண்டையாசம் ஸ்பிருஷ்டம், ஒரு துக்கத்தினால அந்த விரகத்தினால அது வந்து அப்படியே தொடப்பட்டதா இருக்கு, என்னத்தினால ஸ்னேகாது பிரேம அதிசயம் இருக்கிறதுனாலதான் அந்த ஹிருதயத்துல அந்த துக்கத்தை அனுபவிக்கிறேன். அடுத்தது கண்டகா, அழுக வர்றது, அழ முடியலை, தொண்டையில் அப்படியே நிற்கிறது அந்த அழுக, அதனால வந்து குரல் மாத்திரம் ஒரு 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 விகாரம் ஏற்பட்டிருக்கு. எப்படி கலுஷகா, அந்த ஸ்தம்பித உள்ளடக்கிய பாஷ்ப விருத்தி கண்ணீரனுடைய ஒரு போக்குனால பாஷ் விட்டா அது வந்து பாஷ்ப விருத்தி அது ஓடிண்டே இருக்கும், கண்ணில் கண்ணிலேருந்து அந்த ஜலம் ஒழுகின்றே இருக்குமா, அதனால பாஷ்ப விருத்திங்கிற. ஸோ அந்த ஸ்தம்பித பாஷ்ப விருத்தி கலுஷகா, அதனால ஒரு விகாரம் அடைஞ்ச கண்டகா தொண்டை. அதுக்கப்புறம் சிந்தாஜடம் தர்சனம், பார்க்கறதுக்கு வந்து எதுவுமே, சி திஸ் இஸ் இதை வந்து எதுவுமே சந்தோஷமா இல்லை பார்க்கறதுக்குங்கிறது இல்லை, சிந்தா கவலையினால அந்த பார்வையில ஒரு டல்னஸ் இருக்கு, இட்ஸ் நாட் இதை. இன்ஃபேக்ட் ராகவபட்டர் எவ்வளவு தூரம் எடுத்துன்னு போறாருன்னா, சிந்தாஜடம் தர்சனம்ங்கிறத வந்து வெறும் சக்ஷுரிந்திரியம் இஸ் ஜஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ஆல் த ஃபைவ் இந்திரியாஸுங்கிறார், எதுலேயுமே ஒரு அபிருச்சி இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கணுங்கிறார், பார்க்கறதுலையோ முகர்றதுலையோ சாப்பிட்றதுலையோ தொடறதுலையோ எதுலேயுமே ஒரு ஒரு இது இல்லை, என்ன கவலையினால அப்படியே ஒரு ஜடத்தன்மை வந்திருக்கு எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும், ஏன்னா அவள் போயிடுவாளோ அந்த குழந்தை என்ன பண்ணுவாளோ, பலவிதமான சிந்தைகள், சிந்தான்னுட்டு ஒரு ஒரு வேர்டில் போட்டுட்டார், எவ்வளவு ஒரு கவலைகள் இருந்தால் அந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக அந்த சிந்தாங்கிறது அனுத்தியானம், அதை வந்து திருப்பி 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 நினச்சிட்டு இருந்தா அப்படியே அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து டல் ஆயிடுறது. சிந்தா ஜடம் தர்சனம் அரண்யௌகசஹா மம தாவது ஸ்னேகாத்து ஈத்ருஷம் வைக்லவ்யம், ஒரு ஸ்னேக காரணத்தினால நான் என் குழந்த என்னுடைய ஒரு ஆத்மஜாங்கிறதே இல்லையே, ஏதோ பார்த்தேன் தூக்கினேன் வளர்த்தேன், அதனால அவர் வந்து சொல்றாரு ஸ்னேகாத்து ஒரு ஒரு ஈர்ப்புங்கிறது வந்துடுறது இல்லையா, அந்த ஈர்ப்பு நாட் பிகாஸ் அதாவது அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணேன் என் குழந்தை அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது மாத்திரம் இல்லை, அரண்யோகசகான்னு தன்னை போட்டுட்டார், காட்டிலேயே வசிச்சுட்டு இருக்கக்கூடிய எனக்கே இப்பேற்பட்ட ஒரு வைக்லவ்யம்னா ஒரு மோகம் ஒரு கன்ஃபியூஷன், என்ன எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த ஒரு கிங் கர்த்தவியதா மூடக, அதுதான் வைக்லவ்யம். அப்படி இருக்கிறச்சே தனையா நவைகி புதுசு புதுசா ஏற்படக்கூடிய நவைகிங்கிறச்சே அவளும் எதிர்பார்த்திருப்பாளா இருக்கும், பட் அந்த சமயத்துல அந்த குழந்தை விட்டுட்டு போகிறச்சே அவளுக்கு அந்த துக்கம் தாழ முடியாதோ இல்லையோ. ஸோ நவைகி தனையா விஸ்லேஷ பொண்ணை வந்து பிரிஞ்சு இருக்க போறோமேங்கிறதுனால ஏற்படுற துக்கம், அந்த துக்கங்களினால் இது இன்னொன்னு எடுத்துக்கலாம், அந்த அரண்யோகசகா கிரகிணகாங்கிறச்சு காட்டுல வசிக்கிறதுனால எல்லா விதமான கஷ்டங்களும் தெரிஞ்சவா, அனசூயா என்ன சொல்றாவ ஒரு வார்த்தை சொல்றாளே, அந்த அபடீக்ஷேபேனுட்டு உள்ள நுழையறச்சு விஷய பராங்முகஸ்யாபி ஜனசிய, இல்ல இல்ல கஷ்டத்தை அனுபவிக்க கூடியவர்களுக்கு துக்கசீலே தபஸ்வி ஜனேங்கிறா, துக்கத்தை அனுபவிச்சு பழகின தபஸ்வி ஜனங்கள் நாங்க,
அப்ப துக்கத்தை அனுபவிச்சு பழகினவான இந்த காட்டுல பலவிதமான துக்கங்களை அனுபவிச்சிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடையறதுக்கோ கொள்றதுக்கோ கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட நான் வெரஸ் கிரகிணி கிரகிணகாங்கிறச்சு வீட்டிலேயே இருந்துட்டு இருக்கிறவன், கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவ, அவளுக்கு பலவிதமான இது இருக்கும், சொகுசு அனுபவிச்சவா. அது ஒண்ணு. இன்னொன்னு, இவாளுக்கு ஏற்கனவே தே ஆர் யூஸ் டு பீயிங் ஃப்ரீ ஃப்ரம் வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்ஸ். யாரு? அரண்யோகசா. வேற அங்க கிரகிணகா வந்து அவளுக்கு அந்த மாதிரி வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்ஸ்ல இருந்து பிரிஞ்சு இருக்கணுங்கிறதே தெரியாது. அதனால அவளுக்கு ஷாக் அதிகமா இருக்கும். அதனால கதம்னு பெய்டியந்தே, அவளுக்கு வந்து அவ்வளவு ஒரு நோ வண்டர் இந்த மாதிரி துக்கங்க, அதாவது பொண்ணு வந்து வீட்டை விட்டு போகிறச்சே அவளுக்கு இன்னும் துக்கம் ஜாஸ்தியா தான் இருக்கும். நவைஹீன புதுசா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் செப்பரேஷன். அரண்யோகசகாக்கு ஏதோ வருவா போவா, பல பேர் வந்து இருப்பா போவா, எல்லாத்தையும் அனுபவிச்சவாவா. அவளுக்கே அந்த மாதிரி இருக்கக்கூடிய எனக்கே வந்து துக்கம் தாங்க முடியலன்னா கிரஸ்தாசிரமத்துல இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுவா? யாஸ்யத்யத்ய சகுந்தலேது ஹிருதயம் சம்ஸ்பிருஷ்டம் உத்கண்டயா கண்டஸ்தம்பித பாஷ்பவிருத்தி கலுஷா சிந்தாஜடம் தர்சனம் வைக்லவ்யம் மமதாவத் ஈத்ருஷம் இதம் ஸ்னேஹாத் அரண்யோகசா பீட்யந்தே கிரகிணா கதம் ந தனையா விஸ்லேஷ துக்கைர் நவைஹி. யாஸ்யதிங்கிற வேர்டை பார்க்கறச்சே எனக்கு தோணிண்டே இருக்கும். அதாவது நம் குழந்தை 10th படிக்கிறான், 11th படிக்கிறான், 12th படிக்கிறாங்கிறச்சே நமக்கு வந்து இதுக்கு போகிறான், காலேஜுக்கு போகிறாங்கிறச்சே எல்லாருக்குமே தான். பொண்ணுங்கிறது மாத்திரம் இல்லை, தனையா விஸ்லேஷன்னு சொல்லவே வேண்டாம். இந்த காலத்துல பையன் வந்து போகிறச்சேயும் நமக்கு வந்து பிரச்சனையா தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். இதி பரிக்ராமதி. இது வந்து விஷம அலங்காரமா? விஷம அலங்காரம், அஃப்கோர்ஸ். ஆமா, ஐயோ நான் அலங்காரமே பார்க்கலையோ, இருக்கு பார்த்துடலாமா? அவர் ஏதாவது போட்டிருக்காரா? வியதிரேகா. ஆமா ஆமா ஆமா, இல்ல ஆமா மாமா குண்டு வியதிரேகம் அலங்காரம் இங்க. என்னன்னா ஏன் இங்க வியதிரேக அலங்காரம்னா, விஷமாலங்காரம்ங்கிறச்சே அவ எங்க நம்ம எங்கிறது வேற, இந்த இடத்துல வியதிரேகம் போய் பிகாஸ் யாரோட கம்பேர் பண்றார், தான் வந்து அரண்யோகசகா, அவர் உபமேயம், உபமானம் வந்து கிரகிணகா, கிரஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடியவா, அவள்னா இன்னும் ஜாஸ்தி துக்கத்தை அனுபவிப்பா அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸை காமிக்கிறச்சு உனக்கு வந்து இது அகடித கட்டனா தான் உனக்கு விஷமாலங்காரம். வேற வியதிரேகம் வந்து உபமானம் உபமேயத்துக்கு நடுவுல ஒன்னு அதிகம் இன்னொன்னு குறைச்சல், இது அதிக துக்கத்தை அனுபவிப்பாங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை நாங்களே, ஆமாம் அதை தான் சொல்லணும், கரெக்ட். பிகாஸ் தே ஆர் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா அதிகமாக துக்கத்தை அனுபவிப்பாங்கிற அந்த துக்க அனுபவகாங்கிறது காமன் ரெண்டு பேருக்கும், உபமேயத்துக்கும் உபமானத்துக்கும் இல்லையா. அந்த துக்க அனுபவகா இங்கே அதிகமாக இருக்குன்னு உனக்கு உபமே உபமானத்துக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்றச்சு இட் இஸ் வியதிரேகம். சரி, எனக்கு வியதிரேகம் ஏன் புரியுது, பட் ஏன் விஷம அலங்காரம் இல்லை? ஏன் விஷம அலங்காரம் இல்லை? ரெண்டு பேரை வந்து கனெக்ட், அதாவது குவ பூபதினாம் சரித்தம் குவ ஜந்தவஹான்னு சொல்றோம் கிராத அர்ஜுனியத்துல, பூபதிகளுடைய சரித்தம்ங்கிறது எங்க, எங்களை போல இருக்கிறவா, வி கெனாட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் பூபதியோட சரித்திரத்தை நம்மளால புரிஞ்சுக்க கூட முடியாது அப்படின்னு ரெண்டு சேர்க்க முடியாத ரெண்டு விஷயத்த ஒரே சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டுத்தையும் வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்கு ஒரே பிரசங்கத்துல. ஒரே பிரசங்கத்துல இங்க அந்த மாதிரி சேர்க்க முடியாத ரெண்டு விஷயம் இல்லை, ரெண்டு பேரும் அனுபவிக்கிறது ஒண்ணுதான், சாதர்மியம் இருக்கு அங்க, சமான தர்மத்தாங்கிறது இருக்கு. வேற பூபதி நாம் சரித்தம் விக்லவாக ஜந்தவகாங்கிற இடத்துல உனக்கு சாதர்மியம் கிடையாது. ஓகே, அது புரியுது. சரி சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சக்யவ். சக்யவ் ஹலா சகுந்தலே வசித மண்டராசி பரிதத்வ சாம்பிரதம் சௌமயுகனம் பரிதத்ஸ்வ
பரிதத்ஸ்வ. ஆமாம், பரிதத்தே, அதனுடைய பரிதத்ஸ்வ லோட் மத்தியம புருஷம். ஹலா சகுந்தலே, அவசித மண்டனா அசி, உனக்கு அலங்காரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். சாம்பிரதம் இப்பொழுது க்ஷௌம யுகளம் அந்த வெண்பட்ட பரிதத்ஸ்வ கட்டிக்கோ. சகுந்தலா உத்தாய பரிதத்தே கௌதமி ஜாதே ஏஷதே ஆனந்த பரிவாஹினா சக்ஷுஷா பரிஷ்வஜமானஹ இவ குருஹு உபஸ்திதஹ ஆசாரம் தாவத் பிரதிபத்யஸ்வ. ஜாதே குழந்த, ஏஷதே உன்னுடைய குருஹு அப்பா உபஸ்திதா வந்திருக்கார். ஆனந்த பரிவாகினா சக்ஷுஷா, ஆனந்தத்தினால அப்படியே கண்ணிலேருந்து ஜலம் கொட்டின் இருக்கு. கண்ணினால், அந்த கண்ணினால அப்படியே பரிஷ்வஜமானா, அப்படியே உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி, பரிஷ்வஜமான இவ உன்னை கட்டிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய குருஹு உபஸ்திதா, ஆச்சாரம் தாவது பிரதிபத்யஸ்வ, உன்னுடைய இது ஆச்சாரம், ஆச்சாரம்னா நமஸ்காரம் பண்ணுங்கிற, எழுந்து அவருக்கு மரியாதையை காமி. சகுந்தலா சப்ரீடம் தாத்த வந்தே. வெக்கத்தோட ச வந்தேங்கிறா, என்ன கணவனை போய் மீட் பண்ண போறாளோ இல்லையோ, அதனால சப்ரீடம் அங்க ஆசீர்வாதம். காஷ்யபா காஷ்யபா வத்சே யயாதேரிவ சர்மிஷ்டா பர்த்துர் பகுமதா பவ சுதம் த்வமபி சப்ராஜம் சேவ புருமவாப்னுஹி. சுதமிவ துவமபி சம்ராஜம் சா இவ பூர்வம் அவாப்னுஹி யயாதேஹே இவ சர்மிஷ்டா பர்த்துஹு பகுமதா பவ. யயாதி வந்து எப்படி சர்மிஷ்டாவை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணாரோ, ஏன்னா யயாதி சர்மிஷ்டா தேவயானி இல்லையா, ஆமா தேவயானி சர்மிஷ்டா ரெண்டு பேரையும் அவன் கல்யாணம் பண்ணிப்பான். ஆனால் சர்மிஷ்டாவுக்கு ஒரு பகுமானம் கொடுப்பான், ஏன்னா அவ வேலைக்காரியா, அவ ஆக்சுவலி ராக்ஞி, ஆனால் ராஜபுத்திரி அவ. தேவயானிக்கு ஒரு சேவகி ஆட்டம் இருப்போ, பட் ஸ்டில் ஹீ வில் கிவ் ஹர் ரெஸ்பெக்ட், ஏன்னா சர்மிஷ்டாவுக்கு வந்து குணங்கள், நற்குணங்கள் பொருந்தினவ சர்மிஷ்டா. தேவயானிக்கு அவ்வளோ குணங்கள் கிடையாது. சுக்கராச்சாரியர் பொண்ணு, அவளுக்கு இந்த ஜெலசி அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் ஷர்மிஷ்டாவுக்கு வந்து நற்குணங்கள் ஜாஸ்தி, அதனால யயாத்தியை வின் பண்ணுவோவ, யயாத்திக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால யயாதேஹே ஷர்மிஷ்டா இவ, யயாத்திக்கு எப்படி ஷர்மிஷ்டா வந்து பகுமதா மான்யமா இருக்காளோ, அதாவது மரியாதைக்குரியவளாக இருக்காளோ, யயாத்திக்கு எப்படி ஷர்மிஷ்டா இருந்தாளோ, அதுபோல பர்த்துஹு பகுமதா பவ, கணவனுக்கு நீ வந்து ஒரு நல்ல பகுமான ஸ்தானத்துல இருக்கணும். சுதம் சம்ராஜம், சுதம் சப்ராஜம், சம்ராஜம் ரெண்டுமே ஒண்ணுதான், வித்தியாசம் இல்லை. சம்ராஜம்ங்கிறது சாம்ராஜ்யம் சொல்றோம் இல்லையோ, சம்ராட், அதனால சப்ராஜம் அப்படிங்கிறச்சையும் சப்ராட்டுன்னு அர்த்தம். ஐ திங்க் சம்ராஜம் தான் கரெக்ட் அர்த்தம்னு நினைக்கிறேன். இல்லாட்டிக்கு எனக்கு படிக்க வரல அந்த மா வர்சஸ் பா ஆமாம், ஸ்கிரிப்ட் ஆமாம், அவ்வளவுதான். சம்ராட்டு தான். ஏன்னா இல்லை, ராஜதே பிராஜதேன்னு ரெண்டு வேர்ப் இருக்கு, ஸோ ரெண்டுத்துலேருந்து வந்தாலும் சப்ராட்டுன்னு வரலாம், சம்ராட்டுன்னு வரலாம். வேற இங்கே வந்து சம்ராட்டு தான், சம்ராட்டுங்கிறச்சு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியாக இருக்கும் பிள்ளையை துவமபி நீனும் சாய்வ, அந்த ஷர்மிஷ்டா எப்படி ஒரு புருங்கிற ஒரு சம்ராட்ட சக்கரவர்த்தியை பெற்றெடுத்தாளோ, அதுபோல உனக்கும் அந்த ஒரு குழந்தை கிடை, நீயும் அந்த குழந்தையை அடைவாய். சம்ராஜம் சுதம் சக்கரவர்த்தியான பிள்ளையை ஆப்னுகி அடைவாயாக அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். ஓகே, யயாதேரிவ ஷர்மிஷ்டா பர்த்துஹு பகுமதா பவ சுதம் துவமபி சம்ராஜம் சா இவ பூரும் அவாப்னுஹி. புரு இல்லையா, இது உபமாவா? பூருஹுவா? ஆமா ஆமா, உபமா தான் ஆ பூருகுன்னு போட்டிருக்காமா. இல்ல, புருஹுன்னு போட்டிருக்கு. நான் புரு யயாதி புருன்னு தான் நினைச்சேன், புருஹுன்னு எனக்கு தெரியல. புருவோட பையனா யயாதி எப்படி போவோம்? இல்லையே, யயாத்தியோட புள்ள தாமா புரு. யயாதி பண்ணலாம் அதுல புருவா. என்ன ஆகும்னா, புரு யயாத்திக்கு ரொம்ப நாள் இருக்கணும்பா,
அந்த இதை கூட வார்தக்கியத்தை வந்து வார்தக்கியத்தை கொடுத்துருப்பா. வாங்கிடுவா. யாரோ ஒருத்தர் யாரோடையோ வார்தக்கியத்தை வாங்கிப்பா. பூர்வு தானே, யயாதியினுடைய வார்தக்கியத்தை வாங்கிடுவான். அதுக்கப்புறம் அனுபவிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஹி வில் டேக் இட் பேக். பட் அது ஏன் தீர்க்கமா போட்டிருக்கு, அதுவும் இன்னொரு ஒரு பார்த்துருவோம். இந்த சப்த கல்ப துருமா ஒரு யயாத்தியோட பிள்ளைன்னு தான் போட்டிருக்கு. ஸோ புரு பூரு ரெண்டுமே வேர்டு ஃபார்மேஷன் இருக்கு. கௌதமி என்ன படிக்கவா? ஆ கௌதமி பகவான் வரஹ கலு ஏஷஹ நாசி. அண்ணா ஆஷிஷா ஆஷீஹி வரம். இது வந்து வரம் நீ கொடுத்துருக்க, ஆசீர்வாதம் இல்லை. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கோ இல்லையோ. ஆசீர்வாதம்ங்கிறது ஒரு இது விஷிங் தான். உனக்கு இந்த மாதிரி உண்டாகட்டும்னு சொல்றது, ஒரு விஷ் பண்றது. சர்வே ஜனா சுகினோ பவந்தூன்னு நம்ம வந்து இது பண்ற மாதிரி ஒரு ஆசீர்வாக்கியம். வேற வரம்ங்கிறச்சே கட்டாயம் நடக்க போறது. வாக் அர்த்தோ அனுதாவதி, வாச்சம் அர்த்தோ அனுதாவதின்னு இருக்கோ இல்லையோ. அந்த மாதிரி லௌகிகானாம் ஹி சாதுனாம் லௌகிகானாம் ஹி சாதுனாம் அர்த்தம் வாக் அனுவர்த்ததே. அடுத்தது இன்னும் வாச்சம் அர்த்தோ அனுதாவதின்பர். அர்த்தத்தை வந்து பின்தொடர்ந்து வாக்கானது போகிறது. ஸோ அர்த்தத்தை அவ முன்னாடியே பார்த்துருவா, திரிகாலத்தையும் தெரிஞ்சவா ஆவா. ரிஷீனாம் புனராத்யானாம் வாச்சம் அர்த்தோனது ஆவதி. ரிஷிகள் புனர் ஆத்யானாம் ரிஷீனாம் வாச்சம் வார்த்தையை அர்த்தமானது அப்படியே ஓடி வந்து ஒட்டிக்கவும் வரும். அவன் என்ன சொன்னாலும் அங்கே வந்து அர்த்தம் தானாக வந்து ஒட்டிக்கும். ஸோ அது வரம். அது வரம்னா கொடுத்தாச்சு, வார்த்தையை சொல்லியாச்சுன்னா கட்டாயம் அது நடந்தே தீரும். அப்படின்னா அவள் வந்து பர்த்தாவனால கணவனால ஒரு பகுமான ஸ்தானத்துக்கு வரப்போறா, அண்ட் ஒரு குழந்தையும் இப்போ அடைய போறா அப்படிங்கிறத வந்து அவர் ஃபியூச்சரை சொல்கிறார். வரத்தை கொடுத்துட்டார் கௌதமி இல்லையா. நான் ஆஷிஷா காஷ்யபா. சத்யா ஹுத அக்னின்னு இப்பொழுது அக்னியை வந்து வளர்க்கப்பட்டிருக்கு. அந்த ஹுத அக்னிங்கிறது மூணு விதமான அக்னி இருக்கோ இல்லையோ, அந்த அக்னிகளெல்லாம் நீ வந்து பிரதட்சிணம் பண்ணிட்டு வா. சர்வே பரிக்ராமந்தி. ஸோ அந்த அக்னியை சுத்தி வரா. அப்போ காஷ்யபர் வந்து இது பண்றார், ஆசீர்வாதம் பண்றார். ரிச்சந்தசா ஆசாஸ்தே. இந்த ரிக் சந்தசாங்கிறது ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய சந்தஸ் நீட்டரை வச்சுட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாருங்கிறா. இஃப் யூ ஹாவ் தி இன்ட்ரெஸ்ட் காலையை கொஞ்சம் படித்தேன்னா தெரியும். பின்னாடி வந்து அவர் அதை பற்றி பெரிய டிஸ்கஷன் கொடுத்துருக்கு. த்ரிஷ்டுப் மீட்டரை வச்சுட்டு ஆரம்பிச்சிருக்கார். பட் இட் இஸ் வெரி இர்ரெகுலர் மீட்டர். ஹி ஹஸ் ட்ரைட் டு மாடல் இட் பேஸ்ட் ஆன் ரிக்வேதம். அமீவேதிம் பரிதஹ கிளிப்ததிஷ்ணியாக சமித்வந்த பிராந்த சம்ஸ்தீர்ண தர்பாக அபக்னந்தோ துரிதம் ஹவ்யகந்தைர் வைதானஸ்துவாம் வன்ஹய பாவயந்து. வைதானாக வன்ஹயா துவாம் பாவயந்து. வைதானாக யாக சம்பந்தமான வன்ஹயா அக்னிகள் துவாம் உன்னை பாவயந்து, உன்னை வந்து இது பண்ணட்டும், பவித்திரமாக்கட்டும். அந்த வன்னி அக்னிக்க இப்போ எல்லாம் எப்படி இருக்கு, அமி தோ எதிர்க்க நோக்கி தெரியறது. அப்போதானே அந்த காலங்கார்த்தாலைக்கு உண்டான காரியங்கள் அவர் பண்ணணுங்கிறதுல தானே ஆரம்பித்தோம் நம்ம. ஸோ அந்த அக்னி வளர்த்தி ஹோமம் வளர்த்தி வச்சிருக்கிற இந்த அக்னி கண் முன்னாடி தெரியக்கூடிய அமீம் கிளிப்த திஷ்ணய திஷ்ணியாக வேதிம் பரிதக. அந்த வேதிம் பரிதக அந்த ஒரு வேதினா யாகசாலையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை சுற்றி கிளிப்த திஷ்ணியாக வைக்கப்பட்ட ஸ்தானம் திஷ்ணியம். அதனுடைய ஒரு அது எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கோ அதனுடைய பிளேஸ் பொசிஷன் இருக்கே திஷ்ணியம், இந்த இடத்துல தான் இதை வந்து அக்னியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுல கிளிப்தம் வைக்கப்பட்டது. இட் இஸ் பீன் பொசிஷன்டு ப்ராப்பர்லின்னு அர்த்தம் சரியா. அந்த கிளிப்த திஷ்ணியாக அக்னயா சமித்வந்தக சமித்துக்களோடு இருக்கு. பிராந்த சம்ஸ்தீர்ண தர்பாக சமித்துக்களோட இருக்குன்னா அப்போதான் பிரஜ்வலனம் ஆயின் இருக்குன்னு அர்த்தம். ஸோ சமித்து அங்கங்கே கொஞ்சம் தெரியறது, எல்லாம் முடிஞ்சதுன்னா வெறும் பஸ்மம் தான் இருக்கும். ஸோ அது ஃப்ரெஷ்ஷாக இப்போதான் வளர்த்த அக்னி, ஹோமம் பண்ணிருக்கிற அக்னி. ஹோ அதனால அக்னியும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டு இருக்கங்க. அதை காமிக்கிறதுக்காக சமித்வந்தகான்னு சொல்கிறார்.
ஸோ சமித்துக்களுடன் கூடின பிராந்த சம்ஸ்தீர்ண தர்பாகா, அந்த ஓரத்தில் வந்து தர்ப புல்லு போட்டிருக்கு. இந்த தர்ப புல்லு போட்டிருக்குன்னா அதுவும் ஒரு சுபசூச்சகம். இதெல்லாம் இப்போதான் கொண்டு வந்து அந்த தர்ப புல்லு அங்கே வச்சிருக்கோம் அந்த யாகத்திற்காக. ஆகையினால பிராந்த ஓரத்தில் சம்ஸ்தீர்ண விரிக்கப்பட்ட தர்ப புல்லை கொண்ட துரிதம் உபக்னந்தகா, துரிதம் கெடுதல்களை போக்கும், உபக்னந்தகா நாசம் செய்யும் அக்னிகள், ஹவ்யகந்தைஹி துவாம் பாவயந்து. ஹவ்யகந்தைஹி, அந்த ஹோமத்தினுடைய வாசனை, அது ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் வாசனை இல்லை, அந்த ஹோமத்தினுடைய ஒரு ஸ்மெல்லுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாதாரணமாக நம்ம போட்டு குச்சியை எரிக்கிறதுக்கும் அந்த ஹோமத்தினுடைய அந்த திரவியங்கள்லாம் போட்டு ஹோம திரவியத்தினுடைய ஒரு வாசனையோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த வாசனைகளானது ஹவ்ய கந்தைஹி வைதானாகா வன்னயஹா, யக்ஞ சம்பந்தமான அந்த அக்னிகளானது துவாம் உன்னை பாவயந்து, பவித்திரமாகட்டும். இது எல்லாமே பரிகரம். அந்த ஒவ்வொரு இதுவும் கிளிப்த திஷ்ணியகான்னா வந்து அங்கங்கே வைக்கப்பட்டது, அதுக்கு உண்டான தகுந்த ஸ்தானத்தில் வைத்து செய்யப்பட்டது, ரைட். அதுக்கப்புறம் சமித்வந்தகான ஏதோ சாதாரணமாக பண்ண அக்னி இல்லை. இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளவு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னா, வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி அந்தந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டது, ஆகையினால அவைகளுக்கு உன்னை பவித்திரமாக்கும், நீ அதை சுற்றி வந்தேன்னா உனக்கு எந்த ஒரு கெடுதலும் வராதுங்கிறதுக்காக. அப்புறம் சமித்வந்தகா பிராந்த சம்ஸ்தீர்ண தர்பாகாங்கிறச்சு இப்போதான் இதுவாக இருக்குது, அந்த ஃபயர் இருந்துட்டே இருக்குது, பக்கத்தில் சமித்தும் தெரியறது, தர்ப புல்லும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பவித்திரத்துக்கு உண்டான நல்ல சகுனங்கள் வேற, அதனால அங்கே பரிகர அலங்காரம். ஓகேயா? அமீ வேதிம் பரிதகா கிளிப்த திஷ்ணியாகா சமித்வந்தகா பிராந்த சம்ஸ்தீர்ண தர்பாகா உபக்னந்தோ துரிதம் ஹவ்யகந்தைஹி வைதானாஸ்துவாம் வன்னய பாவயந்து பிரதிஷ்டஸ்வ. பிரதிஷ்டஸ்வ இதானீம் பிரதிஷ்டஸ்வ, இந்த பிரதிஷ்டஸ்வனா பிரஸ்தானம் குருன்னு அர்த்தம் இல்லையா? பிரஸ்தானம்ங்கிறதும் பிரதிஷ்டதி தானே, திஷ்டு தாத்துல இருந்தானே. ஸோ பிரதிஷ்டஸ்வ களம்பு இப்போ, ச திருஷ்டிக்ஷேபம், எப்படி கண் பார்வையை இங்கேயும் அங்கேயும் செலுத்தி, குவத்தே சாரங்கரவ மிஸ்ராஹா, அந்த சாரங்கரவன் அவன்லாம் எங்கே போனா, குவத்தே ஷார தேனா அவை அவர்கள் இல்லையா, அந்த சாரங்கரவன் முதலியவர்கள்லாம் எங்கே போனா காணுமை அவளை அப்படின்னு அப்படி பார்க்கறார். பிரவிஷ்ய பிரவிஷ்ய சிஷ்யா பகவன் இமே ஸ்மஹ, அதோ இருக்கோம் நாங்க. காஷ்யப பகினி ஆஸ்தே மார்க்கம் ஆதேசய, பகின்யாஸ்தே மார்க்கம் ஆதேசய, தே பகின்யாக மார்க்கம் ஆதேசய, உன்னுடைய சிஸ்டர் பகினி அவளுடைய மார்க்கம் வழியை ஆதேசைய அவளுக்கு காண்பி, அவளை ஐஷிண்டு போ. சகுந்தலாவ சாரங்கரவன் சாரங்கரவஹ இத இதோ பவதி சகுந்தலா பரிக்ராமதி, எல்லாரும் சர்வே பரிக்ராமந்தி. ஆக்சுவலி இப்ப இப்படி வான்னு சொல்லி எல்லாருமே கூட போற, வழி அனுப்பணுமோ இல்லையோ அவளை, எல்லாம் அப்படியே வாசல்ல இருந்து டாடா பை பை சொல்லி கதவை சாத்தக்கூடாது, அது அப்படியே ரோடு வரைக்கும் போய் மொன வரைக்கும் போய் விட்டுட்டு வரணும். அது ஒரு பத்தி இல்லையா? இன்னைக்கும் பல பேர் ஃபாலோ பண்றது, வாசலோட அப்படியே அமிச்சு கதவை சாத்த மாட்டா யாரும், அது சப்பலை போட்டுட்டு இறங்கி கார் வரைக்கும் போய் அந்த கார் வந்து ரோடு தாண்டி போகிற வரைக்கும் சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ அதனால இதைதோ பவத்தின்னு சர்வே பரிக்ராமந்தி, எல்லாருமே கூட போறோம் அவளோட வழி அனுப்புறதுக்கு.